தந்தை மைந்தன் தூய ஆவியானவரின் பெயராலே ஆமேன். நம்முடைய ஆவி ஆத்மா சரீரத்திற்கான இன்றைய மன்னா முதற் பலன். ஆதியாகமம் 1 அதிகாரம் இதை வாசிக்கும்போது பிதாவாகிய தேவன் ஆகாயத்து பறவைகளையும் நீரில் வாழும் ஜந்துக்களையும் பூமியில் மனிதனையும் விலங்குகளையும் படைத்து பின் பலுகி பெறுங்கள் என்றார். மேலும் கனி தரும் விருட்சங்களையும் விதை தரும் பூண்டுகளையும் ஆகாரமாக கொடுத்தார். பழைய ஏற்பாட்டின் காலத்தில் பலி செலுத்தும் முறை இருந்தது. யாத்ராகமம் 22-29-30 வசனங்களில் முதல் பழுக்கும் உன் பழத்தையும் வடியும் உன் ரசத்தையும் காணிக்கையாக செலுத்த தாமதிக்க வேண்டாம், உன் குமாரரில் முதற்பேரானவன் எனக்கு கொடுப்பாயாக, உன் மாடுகளிலும் உன் ஆடுகளிலும் அப்படியே செய்வாயாக. குட்டியானது 7 நாள் தன் தாயோடே இருக்கட்டும், 8ஆம் நாளிலே அதை எனக்கு செலுத்துவாயாக என குறிப்பிடப்பட்டுள்ளது. போஜன பலி செலுத்தும்போது நிறைவான பச்சை கதிர். முன்பெல்லாம் காப்பரிசி என்று முதல் அறுவடை செய்தவுடன் பச்சரிசியோடு வெல்லம் பொட்டுக்கடலை தேங்காய் சேர்த்து ஆலயங்களில் கொண்டு சென்று அதை எல்லோருக்கும் பகிர்ந்தளிக்கும் வழக்கம் இருந்தது. நிலத்தின் எல்லா வரத்திலும் கோதுமை வார்கோதுமை பயிர்கள் முதற்பலனாகிய அதிரசம், உச்சிதமான எண்ணெய், உச்சிதமான திராட்சை ரசம், தானியம், ஆட்டுரோமம், சகலவித விருட்சங்கள் எல்லாம் முதற்கனி. லேவியராகமம் 2:14, 2 31:5. தகப்பனுடைய முதற்பலன் சேஷ்ட புத்திர சுதந்திரம். உபாகமம் 21:17. ஆவியின் முதல் பலன்களை பெற்ற நாமும் கூட நம்முடைய சரீர மீட்பாகிய புத்திர சுவிகாரம் வருகிறதற்கு காத்திருந்து நமக்குள்ளே தவிக்கிறோம். ரோமர் 8:23. அவர் சித்தம் கொண்டு தம்முடைய சிருஷ்டிகளில் நாம் முதற் பலனாவதற்கு நம்மை சத்திய வசனத்தினாலே ஜெனிப்பித்தார். யாக்கோபு 1:18. கிறிஸ்துவோ மரித்தோரில் எழுந்து நித்திரையடைந்தவர்களின் முதற் பலனானார். 1 கொரிந்தியர் 15:20. இயேசு கிறிஸ்து நமக்காக இரத்தம் சிந்தி சிலுவையில் பலியானதால் புதிய ஏற்பாட்டின் காலத்திற்கு பின் பலி செலுத்துவது நின்று போனது. ஸ்திரீகளால் தங்களை கரைப்படுத்தாதவர்கள் இவர்களே கற்புள்ளவர்கள். இவர்களே ஆட்டுக்குட்டியானவர் எங்கே போனாலும் அவரை பின்பற்றுகிறவர்கள். இவர்களே இவர்கள் மனுஷரிலிருந்து தேவனுக்கும் ஆட்டுக்குட்டியானவருக்கும் முதற்பலனாக மீட்டு கொள்ளப்பட்டவர்கள். வெளிப்படுத்தல் 14:4. முதற்பலனை நாம் காணிக்கையாக செலுத்தும் வழக்கத்தை கொண்டுள்ளோம். வேலைக்கு செல்பவர்கள் தங்களின் முதல் மாத சம்பளத்தை கர்த்தருக்கு காணிக்கையாக வழங்குவது உண்டு. சில குடும்பங்களில் பிள்ளைகளில் ஒருவரை கர்த்தரின் ஊழியத்திற்கென அர்ப்பணிப்பதுண்டு. அறுவடை திருநாள், சேர்ப்பின் பண்டிகை, தோத்திர பண்டிகை என வருடந்தோறும் நாம் கொண்டாடும் பொழுது நம்முடைய தாளந்துகளை உபயோகித்து உணவுப் பொருட்களையும் கைவேலை பொருட்களையும் நமக்குள்ள பணத்தாலும் இப்பண்டிகையை கொண்டாடி வருகிறோம். கர்த்தர் நமக்கு தந்ததையே அவருக்கு காணிக்கையாக கொடுக்கிறோம். கர்த்தருடைய நாமம் மகிமைப்பட நம்மால் இயன்ற அளவு கொடுத்து உதவுவோம். முதற் பலன் கர்த்தருடையது. ஜபம். துதிகளின் மத்தியில் வாசம் செய்யும் ஜீவனுள்ள பரிசுத்த பிதாவே, நீர் எங்களுக்கு சிருஷ்டித்து தயவாய் தந்தவைகளையே முதற் பலனாக உமக்கு தருகிறோம். ஏற்றுக்கொள்ளும் ஆசீர்வதியும் நீர் பெருக நாங்கள் சிறுக வேண்டும். அனைத்தும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஜபம் கேளும் பிதாவே, ஆமென்.